கிரஞ்ச கசுப்பூவுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கிரஞ்ச கசிப்பூ மாதிரியே இருக்கணும்னா இந்திரா உங்க அப்பா எவ்வளவு நல்லவன் இந்திரனுக்கு புரியல என்ன பண்ணட்டோம் சார் பிளீஸ் டெல்மீ கவலைப்படாதே உனக்கு என்ன பயம் கிரண் கசுப்பூ போலவே இந்த குழந்தை ஆயிடக்கூடாதுங்கிற பயம் கவலைப்படாதே அந்த குழந்தைய நான் வளர்க்குறேன் அந்த கயாதுவ நீ விட்டுரும் நாரத மகர்ஷி எப்படி பிற்காலத்தில் கர்ப்பவதியாக இருந்த சீதையை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று இராமாயணத்தை ரச்சனம் பண்ணி லவகுஷர்களை பெற்றெடுத்த சீதையின் பிள்ளைக்கு மிதிலை செல்வி உலகூய திருவயிறு வார்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டானு குலசேகர் ஆழ்வார் எடுக்கும்படி சொன்னாரோ அதுபோலே இந்த கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய கயாதுவை என்ன ஆஸ்ரவத்துக்கு நான் கூட்டுன்னு போறேன் ஆஸ்ரவத்துக்கு கூட்டுன்னு போனார் கயாதுரு பார்த்து சொன்னார் உன் அரண்மனையில இருக்கக்கூடிய வசதி எல்லாம் இங்க இருக்காதுமா அது மாதிரி ஒரு சின்ன பர்நகசாலையில ஒரு ஓரமா ஒரு ரூம் கட்டி இருக்கேன் அந்த ரூம்லேயே நீ தங்கிவிடும் சாயங்கால வேளையில உனக்கு என்ன வேணும்னு சொல்லு எனக்கு இருக்கக்கூடிய குக்ஸை வச்சு நான் பண்ணிடுறேன் உனக்கு மெக்சிகன் குசின் வேணுமா இட்டாலியன் வேணுமா லசானியா வேணுமா ஒயிட் சாஸ் பாஸ்தா வேணுமா வித் ஒரேகானோ வேணுமா சக்கரத்தாழ்வாரை ஞாபகப்படுத்தக்கூடிய பீட்சா வேணுமா சக்கரத்தாழ்வாரை ஞாபகப்படுத்தக்கூடிய பீட்ஸாவை சாட்டா ஆகும்னா அடுத்தது செங்காழ்வார தான் ஞாபகப்படுது இதெல்லாம் வேணுமா எல்லாம் கேட்டுட்டு அதை கேட்டுவிட்டு அவர் சொன்னார் நோ நோ வரி ஐ வில் லுக் இன் டு மெனு கார்டு இன் ஆர்டர் அப்போ நாரதர் சொன்ன ஷார்ட் விட்டு என் உபன்யாசத்துக்கு வந்துடும் அதுதான் அவர் பண்ண ஒரு பெரிய தப்பு ஷாட் யாராவது உபன்யாசம் கேட்பாடோ சாதாரணமாகவே கொஞ்சம் ஆடும் சாட்டை ஒன்று கேட்டுன்ட்டு இருக்கா இவர் உபன்யாசம் சொல்லின்ட்டுருக்கார் அந்த பொண்ணு அப்படியே சொக்கி போயிட்டான் தூக்கம் அப்போ கொட்டித்தான் குழந்தை அப்போ அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போதே அது நாராயண நாமத்துக்கு பழகி எடுத்தோம் உபன்யாசம் கேட்டு கர்ப்பவதியாக இருக்கக்கூடியவர்கள் சிறு வயது முதல் எப்படி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும்ங்கிறதுக்கு அடையாளம் ஸ்ரீமன் நாராயணியத்துல பட்டதிகள் எடுக்கிறார் முனேகே வீணாபானே வீணை தரித்திருந்த முனி முனேகே வீணாபானேகே ஏ வீணையை தரித்திருந்த முனின்னு சொல்லணும்னா அந்த தயாதுவுக்கு எட்டாவது மாதத்தில் சீமந்தம் பண்ணி வெற்றவரே இவர்தான் ஏன்னா இரண்டிய கட்சி ஆன் சைட் ப்ராஜெக்ட்ன்னு போயிருக்காரு அவரால் வர முடியாது எடுத்தார் ஏன்னா அந்த சீமந்தத்துல பெண்களுக்கு அந்த குழந்தையின் க்ஷேமத்துக்காக வீணை வாசிக்கிறது ஒரு வழக்கம் அதையும் ஸ்ரீராகம் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் அந்த பெண்ணுக்கு சீமந்தம் பண்ணி வச்சார் வகுட எடுத்தார் சீமந்தம்னா வகுடு எடுக்கிறது சேத்து பத்த சீமா சீமந்தித சமுத்திரி தேசிகன் எடுத்தார் அந்த குழந்தைக்கு எல்லா விதமான கதாபாகங்களையும் கதையா சொல்லிண்டே வந்தார் இதெல்லாம் ஒரு பெரிய மாரல் தெரியுமோ எல்லா பெரியவர்கள் உங்களுக்கு நான் சொல்லணும் இல்ல இல்லை உங்கள் வீட்டில் பெண்ணோ மாட்டு பொண்ணோ கர்ப்பவதியா இருந்தா பிளீஸ் ரிக்வெஸ்ட் ரிக்வெஸ்டா வைங்க நிறைய கதைகள் கேட்க சொல்லு ஹெல்த் விஷயம்லாம் டாக்டர் பார்த்துப்பா இந்த டேப்லெட் சாப்பிடு டைட்டிஷியன் வந்து இதை சாப்பிடு இவ்வளோ கிலோ கேலரிஸ் இருக்கணும் இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கணும் தெப்டின் பிஸ்கட் சாப்பிடு அத்தை சாப்பிடு இத்தை சாப்பிடு எல்லாம் தேடுவாங்க ஆனால் அதை விட முக்கியம் உடம்பு மட்டும் நன்னா வளர்ந்தா போகாது புத்தியும் நல்லா இருக்கணுமே நிச்சயமா இந்த ராமாயண பாகவத மகாபாரதங்கள்லாம் கேட்டால் அதற்கு பலன் உண்டு சந்தேகமே படாதீங்க கேட்கணும் நிறைய கேட்கணும் ஓ கர்ப்பவதி தான் கேட்கணும்னு நினச்சிராதீங்கோ அவர் இல்லை நான் கர்ப்பமாவே இல்லையே சார் நான் இது கேட்கணும் கைமுத்திக்க நியாயத்தால் நம்ம கேக்கிறோம் நம்மளே கேக்கிறோம்னா கர்ப்பவதிகளும் கேட்கணும்னு அர்த்தத்தை வச்சு நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நார ி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணி நாராயண நாராயணி நாராயண ஹரி ാരായണ ഹരിായണ ഹരിനാരായണ ഹരിായണ നാരായണ ഹരിായണ നാരായണ 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 நாராயண 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 இந்த நாமத்தின் வாடையோடு நாற்றத்தோடு உரிய காலத்தில் பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி வழங்க வேண்டும் என்பதற்காக ஹ்லாதத்தை கொடுக்கக்கூடியவன் மிகுதியான சந்தோஷமான ஹ்லாதத்தை கொடுக்கக்கூடிய ஹ்லாதன் பிறந்தான் அந்த குழந்தை பிறந்தது பேர் வச்சாச்சு சரி இவள் கர்ப்பவதியாக இருந்த காலம் குழந்தை பிறந்த காலம் குழந்தைக்கு பேர் வைத்த காலத்தின் கிரண்ய கஷிப்புக்கு என்ன நடந்துட்டு இருந்தது கிரண்ய கஷிப்பு தவம் செய்து கொண்டிருந்தார் ஆஸ்டரிட்டிஸ் அதுல ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அசுரர்கள் இவெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அப்புறம்தான் வரம் எல்லாம் வாங்கிட்டு புத்தி கொஞ்சம் தப்பா போயிடும் நம்ம எவ்வளவு நிறுவனங்கள்ல பாக்கணும் பாருங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருப்பார் கிளியர் பண்ணிருப்பார் ஆல் இந்தியா ரேங்க் இருக்கும் கம்பெனி செக்ரட்டரி பாஸ் பண்ணிருப்பார்

இதில் தான் நம்ம ஆச்சாரியர்களை கடைபிடிக்க வேண்டும் எந்த இடத்துல பாஷ்யக்காரர் தேசிகன் இவெல்லாம் தலை ஓங்கி நிற்கிறானா தேசிகனுக்கெல்லாம் இப்போ பல பேர் ஆற்றுல ஒரு நாள் கழிஞ்சு விடுத்தோம்னா அந்த நாளில் ஒரு சர்க்கிள் போடுவா பாருங்க கேலண்டர்ல தேசிகனும் சர்க்கிள் போடுவ ஒரே சந்தோஷத்தோடு போடுவ ஏன்னா வைகுண்டத்துக்கு போறக்கூடிய நாள் குறைஞ்சின்றே வருதுன்னு சந்தோஷம்